இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆபிரகாம் சாரால் வாழ்க்கையை தியானித்து கொண்டிருக்கிறோம் டோட்டல் டிபெண்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட் பிளஸிங் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆதியாகமம் ஒன்றில் கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறார் இது நாம் வாசிக்கும்போது எளிதாக வாசித்து விடுகிறோம் ஆனால் இது ஒரு கடினமான ஒரு காரியம் ஆண்டவர் இப்பொழுது நம்மை பார்த்து சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் நீ உன் வேலையை விட்டு உன் பிஸ்னஸை விட்டு இல்லாவிட்டால் உன் வீட்டை விட்டு உன் நிலங்களை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்று சொன்னால் அது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் ஒரு கடினமான காரியத்தை ஆபிரகாம் இடத்தில் கேட்கிறார் நீ எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்கிறேன் ஆனால் ஆபிரகாம் எந்த மறுப்பும் சொல்லாமல் கர்த்தர் தனக்கு சொன்னபடியே எழுந்து சொல்கிறார் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் த டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆண்டவரை சார்ந்து முழுமையாக ஆண்டவரை சார்ந்து ஒரு வாழும் ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது இப்படி ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்ததினால் ஆபிரகாமுக்கு என்ன கிடைத்தது அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்டது அவருடைய வாழ்க்கை மாத்திரம் அல்ல அவருடைய சந்ததி முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்டது கர்த்தர் ஆபராமை பார்த்து சொல்லுகிறார் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார் உன் சன்னதிக்கு ஒரு தேசத்தையே கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொல்லுகிறார் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சன்னதி இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆதியாகமும் பதிமூணு ரெண்டு சொல்லுகிறது ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாக இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்படி ஆபிரகாம் சகல விதத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டான் த டோட்டல் டிபெண்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட் பிளஸ்ஸிங் கர்த்தரை சார்ந்து ஒரு வாழும் வாழ்க்கை ஒரு முழுமையான ஆசிர்வாதத்திற்கு ஆப்ரஹாம் ஒரு உதாரணமாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனோ சலிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதம் குறைச்சலாய் காணப்படுகிறதோ நமக்கும் ஆண்டவர் மேல் இருக்கிற டிப்பெண்டன்ஸ் எப்படி இருக்கிறது ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பரிசோதித்து பார்ப்போம் ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை ஆண்டவரை சார்ந்து வாழும் வாழ்க்கையை நாம் அதிகப்படுத்துவோம் கர்த்தர் சகல காரியங்களிலும் நம்மை ஆசிர்வதிப்பார் என்பதை நாம் ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் அதை நாமும் முயற்சி செய்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே